முக்கியமாக மூன்று பட்டங்கள் நமக்கு வந்து வந்து கோடை, குருவை, அதே மாதிரி நம்மளுடைய சம்பா பட்டம். நார்மலாக உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரியில் பண்ணுறது அது நவரை பட்டம். அந்த நவரை பட்டத்தில் நம்ம பாரம்பரிய நெல்ல நவரா, ஸோ இது மாதிரியான அதே மாதிரி குறுகிய கால ரகங்களில் வேளாண்மை துறையில் கண்டுபிடிச்ச ரகங்கள்லாம் எடிட்டு 43, 36 ஏசி 16 இது போல் ரகங்கள்லாம் அதை வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. குருவைக்கும் அதே போல் பூங்கார், குள்ளங்கார், அது வந்து கார்பட்டமும் சொல்கிறது. கார்பட்டத்துலேயும் வந்து பூங்கார், குள்ளங்கார், சண்டிகார், அதே மாதிரியான கருத்த கார், இது மாதிரியான வெரைட்டிஸும் நல்லா வரும். கருங்குருவியும் நல்லாவே வரும். ஏப்ரல், மே, ஜூன் அந்த பட்டத்தில் அவங்க சாகுபடி அமைப்பை பண்ணுறாங்க. அது வந்து குருவி பட்டம். அடுத்து ஆகஸ்ட், செப்டம்பர், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த மூணு மாதத்துலேருந்து இப்போ விதைப்பு பணிகளை ஆரம்பிக்கக்கூடியதான் வந்து சம்பா பட்டம்னு சொல்கிறோம். நம்மளுடைய சம்பா பட்டத்துக்கு ஏற்ற ஒரு சில ரகங்களை நீங்கள் பயிர் செய்யலாம். இதில் முக்கியமானது குழிவெடிச்சான், காட்டியானம், மாப்பிள்ளை சம்பா, சம்பா மோசனம், கருப்பு கவுனி, சேப்பு கவுனி, இது மாதிரியான மோட்டார் ரக வெரைட்டிஸ்லாம் சம்பா பட்டத்தில் இப்போ நம்ம ஆகஸ்ட்லேருந்து நீங்கள் விதைப்புக்கு தொடங்கிடலாம். ஸோ அது நேரடி நெல் விதைப்பாக இருந்தாலும் சரி, அல்லது நாற்று விட்டு நடவுமுறையாக இருந்தாலும் கரெக்டாக உங்களுக்கு பொங்கலுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹார்வெஸ்ட் வரும். ஸோ அதுக்கப்புறம் மத்திய கால ரகங்கள்லன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா வெள்ளை அரிசியில் தங்க சம்பா, தூயமல்லி, அதே மாதிரி ஜீரக சம்பா, அடுத்து வந்து வெள்ளைப்பண்ணி, இது மாதிரியான வெரைட்டிஸும் நீங்கள் வந்து விடலாம். அது வந்து வெள்ளை அரிசியில் கொஞ்சம் மத்தியான மீல்ஸுக்கு ஏற்ற ஒரு வெரைட்டிஸாக இருக்கும். அடுத்து வந்து அதுலேயே கொஞ்சம் லேட் சீசன், அதாவது பின்தாளடி, ஸோ அது மாதிரியான நவரை பட்டங்கள் அதெல்லாம் வரும்போது உங்களுக்கு பூங்கார், குள்ளங்கார், சண்டிகார், ஸோ இது மாதிரியான நெல்லாம் நீங்கள் விடலாம். ஸோ அதெல்லாம் வந்து நாற்று விட்டு மூட நடலாம், அல்லது டிசம்பருக்கு அப்புறம் விடக்கூடிய பருவத்துக்கு ஏற்ற நெல்லாக வரும். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய மண், அதனுடைய சீதோஷண நிலை, அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு, நிலவள அமைப்பு, இதை பொறுத்து தான் மாறுபடுது. ஸோ அப்போது அவங்களுடைய பாரம்பரியமாக என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தாங்களோ, அவங்களுக்கு அந்த காலத்தில் டேம் கிடையாது, ஸோ முறைவற்ற பாசனம் கிடையாது, உங்களுக்கு விதை தெளிப்பு அவங்களுக்கு எளிமையாக இருந்தது. மானாவாரி மும்மாரி மழை பெஞ்ச காலங்கள் உண்டு. இந்திய சூழ்நிலையில் மழை இல்லாமல் உங்களுக்கு முறை வச்ச பாசன நீர்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால, ஸோ அவங்களுக்கு நாற்று விட்டு நடவு முறை தான் வந்து பரவலாக்கப்பட்டது. ஸோ எப்போ வந்து ஆறு கட்டி அவங்க வந்து ஆறு அமைச்சு கொடுத்து வாய்க்கால் மூலமாக பாசன அமைப்பு கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த நாற்றங்கால் நடவு முறை ஏற்ற ஒரு தொழில்நுட்பமாக மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி நேரடி நெல் விதைப்பு தான் இருந்துகிட்டு இருந்தது. புழுதி கால் விளைப்புலேருந்து அடுத்து சேற்று உழவு பண்ணி அதுலேருந்து விளைச்சல் உண்டு பண்ண காலங்கள். இன்றைக்கு போர்வெல், பம்ப் செட்டு இதெல்லாம் வந்ததுனால உங்களுக்கு குறுகிய காலத்தில் ஒரு தொழில்நுட்பமாக மேட்டுப்பாத்தி நாற்றங்கள், ஸோ அதே மாதிரி பாய் நாற்றங்கள், இது மாதிரியான அமைக்கும் முறையெல்லாம் வந்துடுச்சு. இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் எந்த முறையில் செஞ்சீங்களாலும் நல்லாவே வரும்.